பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுன்னு சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கான எபிசோடோட மூணாவது ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க நம்ம விஜய் டிவி. இந்த மூணாவது ப்ரோமோ பொறுத்த அளவுல ரெண்டாவது ப்ரோமோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது ப்ரோமோல அக்ஷராவோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்மளோட இமானாச்சு சொல்லியிருந்தாரு. இதை பத்தி தான் நம்மளோட பிரியங்கா ராஜு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பிரியங்கா ராஜு கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே அக்ஷரா நல்லா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இமானாச்சு அதே இடத்துல அக்ஷரா நல்லா பண்ணல அப்படின்னு சொன்னா யாருக்கா இருந்தாலும் கஷ்டம் வரும், அதே மாதிரிதான் அக்ஷரா ரொம்பவே சங்கடப்படுறா அப்படிங்கிற மாதிரி ராஜு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே நான் அண்ணாச்சி கிட்ட இந்த விஷயத்த நான் நேரடியாவே பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல ராஜு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையே எனக்கும் அப்படிதான் தோணுச்சு, அதுதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருந்த இடத்துல இருந்து எழும்புறாரு. உடனே அதுக்கு பிரியங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன ராஜு உங்ககிட்ட தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு எழுந்து போற அப்படின்னா என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு நம்மளோட ராஜு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படிலாம் எதுவுமே இல்லமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட ராஜுவும் இமான் நினைச்சும் பேசிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு இடத்துல நம்மளோட பிரியங்கா தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த அளவுல கருத்து சொன்னாலும் தப்புங்கிறாங்க, சொல்லாம இருந்தாலும் தப்புங்கிறாங்க, சொல்ல நினைச்சாலும் தப்புங்கிறாங்க, என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாவே நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல எதையுமே கணிக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பொறுத்த அளவுல நேத்தைக்கான எபிசோட்ல அக்ஷரா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு, ஆனா அண்ணாச்சியோட பார்வையில அக்ஷரா சரியா பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரிதான் பிரியங்காவோட கேரக்டர் எனக்கு பிடிக்காது, அதே நேரத்துல பிரியங்காவோட கேரக்டர் பிடிச்சவங்களும் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 1 பொறுத்த அளவுல நம்மளோட ஓவியாவை எல்லாருக்குமே பிடிக்கும், ஆனா அவங்களுக்குமே ஹேட்டர்ஸ் இருந்தாங்க. அந்த வகையில பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல இதுதான் சரி இதுதான் தப்புன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. சில பேர் பண்ற தப்ப கூட ரசிக்கிற மக்கள் இருக்கதான் செய்யறாங்க. பொறுத்திருந்து பாக்கலாம் இந்த சீசன்ல யார் எல்லாருக்கும் பிடித்த ஒரு நபரா மாற போறாங்க அப்படிங்கறதெல்லாம். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோடும் செம மாசா இருக்கும். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட நிரூப் கையில தான் பவர் இருக்கு, அதனால அவர் கொடுக்குற டாஸ்கா இருக்கட்டும் பனிஷ்மெண்டா இருக்கட்டும் இந்த வார எபிசோட வேற லெவலுக்கு கொண்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கான எபிசோட்ல நம்மளோட நிரூப் யாருக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கறாரு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பாக்கலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்த அளவில் இந்த வாரம் நீரு எப்படி கேம் விளையாடுறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.